ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழே சமையல். சிக்கன்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம வந்து கிரில் சிக்கன்னா பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சிக்கன் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் பாபிக்யூ அடுப்பு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1 லெமனோட ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இது கூட வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சின்ன சின்ன கீரல்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை வந்து இது மேலே வந்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. எல்லா சிக்கனுக்கும் நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை வந்து நான் வந்து ஒரு 24 ஹவர்ஸ், அதாவது 1 நாள் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கோ ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அது நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த கடாயை எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா ஊறிடுச்சுன்னு. இப்போ வந்து நெய் வச்சிருக்கோம்ல அடுப்பில், அதில் வந்து இதை போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை வந்து ரெடி பண்ணால் போதும். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். கிரில் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடாக விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து போட்டுருங்க.
வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா விறகடுப்பு, அந்த விறகடுப்பில் வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு விறகுடைய கங்கை வந்து இதில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் மேலே பட்டர் அல்லது நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிக்கனுக்கு மைனஸ் சாஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்பைஸியான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.